போலீஸ் எக்ஸாமுக்கும் ஒரு ரத்த வகை கேள்வி வந்து அதிகமா கேட்கப்படுவாங்க. இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அனைவரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1900 வந்து காரல் ரோன்ஸ்டீனர் அப்படின்றவர் வந்து மொத்தம் 3 வகையான ரத்த வகை வந்து கண்டுபிடிச்சார். என்னென்ன ரத்த வகைனா ஏ பி மற்றும் ஓ, சரியா? 3 வகையை கண்டுபிடிச்சார். சரி, நீங்க கேட்கலாம் 3 வகையை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா 4வது வகையை யார் கண்டுபிடிச்சார்? மொத்தம் 4 வகை இருக்கு. ஏபி ஓ, இந்த 4 வகை இருக்கு. அப்ப அந்த ஒரு வகை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு பின்னாடி வந்த 1902 1902 வெளிப்புறத்துல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆன்டிபாடி வந்து ரத்த செல்களோட உள்ள அமைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து என்னன்னா பிளாஸ்மா. பிளாஸ்மால வந்து என்னன்னா ஆன்டிபாடி இருக்கும். இதோட அடிப்படையில வந்து என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 வகை ரத்த வகை வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? அதுல 4 வகை ரத்த வகைனா ஏபி 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 மற்றும் ஓ. சரியா? இந்த 4 வகையில பிரிச்சிருக்காங்க. இப்ப ஏ வகை ரத்தத்துல இருக்க ஏ வகை ரத்தத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்டிபாடி வந்து ஏ, ஆன்டிஜென் வந்து ஏ இருக்கும், ஆன்டிபாடி வந்து பி இருக்கும். சரியா? அடுத்து பி வகை ரத்தத்துல இருக்கவங்களுக்கு ஆன்டிஜென் வந்து பியா இருக்கும், ஆன்டிபாடி வந்து ஏ இருக்கும். அப்படியே மாறி, ஏன்னா அந்த பிரச்சனை இருக்குது யார் யார், ஏ அந்த இடத்துல யார் பிரச்சனை இருப்பா, ஏ பிரச்சனை இருப்பா எங்க ஆன்டிஜென். அப்ப ஆன்டிபாடியில யார் பிரச்சனை இருப்பா? பி, ஏன்னா ஏ பி வந்து ரெண்டு பேருக்கும் காமனா இருக்க முடியுது. ஓகேவா? அடுத்து ஆன்டிஜென் இங்க வந்து பாத்தீங்கன்னா பி ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் வந்து யார், பி. அப்ப ஆன்டிபாடி யார் இருப்பா? ஏ. இது வந்து ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். சரியா? இப்ப இந்த ஏ இருக்காங்கல்ல, இவங்க வந்து யாருக்கு பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் கொடுக்கலாம். சரியா? யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கலாம்னா ஏ பி. சரியா? ஏக்கும் பிக்கும் கொடுக்கலாம். அப்ப யாருக்கிட்ட வாங்கலாம்? ஏ. யாருக்கிட்ட வாங்கலாம்? ஏபிக்கும் கொடுக்கலாமா? இவங்க வந்து ஏக்கும் ஏபிக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க பிக்கும் யாருக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாமா? அப்ப யாருக்கிட்ட இவங்க யாருக்கு இவங்க வந்து வாங்க முடியும்? ஓ கிட்டையும் பி கிட்டையும் வாங்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி அங்க பாருங்க ஏபி வகையில, இதே மாதிரி ஆன்டிஜென் வந்து ஏபி இருக்கு, ஏபி பிரசன்ட் ஆயிருச்சு. எங்க இங்க ஆன்டிஜென் என்ன கிடைச்சிருக்கு? ஏ பிரசன்ட் ஆயிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுச்சு, ஏபியும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப ஆன்டிபாடியில யாரு இருக்கா? யாருமே இல்ல. அப்ப நல்லா பாத்துக்கோங்க, ஏக்கும் ஆன்டிபாடி, ஆன்டிபாடினா நோய் எதிர்ப்பு சக்தி. சரியா? அதே மாதிரி இங்க வந்து பி இருக்கு ஆன்டிபாடி, இங்க டிஃபென்ஸுக்கு யாரு இருக்கா? ஏ இருக்கா. அப்ப இங்க டிஃபென்ஸுக்கு யாரு இல்ல? யாருமே இல்ல. அப்ப இவங்களுக்கு என்னன்னா நோய் தொற்று வந்து விரைவில் வரக்கூடும். சரியா? இப்ப ஓவர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓ வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க,
அதே மாதிரி ab வந்து பிரச்சனை இருக்கா அப்ப a கிட்ட வாங்குவாங்க b கிட்ட வாங்குவாங்க ab கிட்ட வாங்குவாங்க அப்புறம் o கிட்ட வாங்குவாங்க சரியா இப்போ இவங்க வந்து எல்லாரும் கிட்ட வாங்க குடிங்களா இருக்காங்க இவங்க வந்து எனக்கு கொடுக்க குடிங்களா இருக்காங்க சரியா இப்போ ரத்தம் வழங்குது இதுதான் பா மெயின் நீ ப்ளட் டொனேட் பண்ண போறனா மெயினா செக்அப் பண்ண குடிது இதுதான் ஆன்டிஜெனோ ஆன்டிபாடியோட அளவுல வந்து ரத்தம் வழங்கப்படும் சரியா இந்த அடிப்படையில தான் ரத்தம் வழங்கப்படும் ரெண்டு பேருக்கும் இப்ப நீ குடுக்குற அப்படின்னா நான் வாங்குறேன்னா எனக்கும் வழங்கும் ஆன்டிபாடியோட டிஃபரன்ஸ வச்சு டிஃபரன்ஸ வச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணாமல் முடிவு பண்ணுவாங்க அப்படி ரத்தம் பொருந்தாத பொருந்தாத ரத்தம் வாங்கிட்டேன் நான் வந்து எனக்கு வந்து இந்த உடம்புல ரத்தம் பொருந்தாதுன்னு தெரிஞ்சு நான் வாங்கிட்டேன் ரத்த திரட்சி அப்படின்னு ஒன்று ஏற்பட்டு இறக்கவும் நேரிடும் அப்படின்னா என்னன்னா ரத்த திரட்சினா என்னன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து தேமல் வருது அரிப்பு ஏற்படும் இல்லைன்னா சமயம் வந்து ஹார்ட் அட்டாக் கூட ஏற்படும் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க ஏபி வந்து அனைவருக்கும் பெறக்கூடியவர்கள் ஓ வந்து அனைவருக்கும் வழங்கக்கூடியவர்கள் சரியா இப்ப இந்த ரத்த திரட்சி அப்படின்னா ஆர்எச் காரணம் சரியா இப்ப இதை வந்து எப்படி குணப்படுத்தலாம் இப்போ ஒரு நோய் இருக்குன்னா அது குணப்படுத்தினா ஆகணும் அது எப்படி குணப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம் முயலின் உடலில் செலுத்தி ஒரு எதிர்பொருள் கிடைக்கும் அது வந்து என்னன்னா அந்த எதிர்பொருள கண்டுபிடிக்கிறாங்க எப்ப 1940 யார் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா லோசிங்கர் மற்றும் வீனர் அப்படின்றவங்க கண்டுபிடிக்கிறாங்க யார் லோசிங்கர்ன்றது முதல் வகையில கண்டுபிடிச்சது மூணு ரத்த வகையில கண்டுபிடிச்சவரு இவர்தான் முதல் முதலில் ரத்த வகையை கண்டுபிடிச்சவரு அவர் என்ன பண்றாருன்னா கண்டுபிடிச்சவரே நோய்க்கும் உண்டான மருந்தையும் கண்டுபிடிக்கிறாரு சரியா ஆர்வேஸ் காரணியை கண்டுபிடித்தவர் சரியா இப்ப ஆர்வேஸ் இப்ப நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு ஏற்படக்கூடிய செல்கள் இருக்கும் நோய் எதிர்ப்பை எழுதக்கூடிய செல்கள் இருக்கும் நோய் எதிர்ப்பை வாங்கக்கூடிய செல்கள் என்னன்னா அந்த நோயை வாங்கக்கூடிய செல்கள் வந்து ஆர்வேஸ் மைனஸ் சரியா திருப்படையாது அதாவது திருப்படையும் செல்கள் வந்து ஆர்வேஸ் பிளஸ் எதுக்கு நோய்க்கு பிளஸ் நமக்கு வந்து மைனஸ் அமையும் சரியா நோய்க்கு பிளஸ்னா நமக்கு மைனஸ் தானே இப்ப பாரு அப்ப நோய் அந்த நோய் உருவாக்கக்கூடியதுக்கு பிளஸ் சொல்லிட்டாங்க அப்ப உனக்கு அந்த நோய் வராது அப்படின்னா அது மைனஸ் சரியா என அழைக்கப்படுகிறது புரிஞ்சா என்ன டவுட் இருக்கா என்ன சொல்றீங்கன்னா இந்த 208 பக்கத்துல 209 பக்கத்துல இருக்க குவெஸ்டினை நோட்ல நீட்டா எழுதி போட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு.